வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சில்வர் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைய தினம் சர்வதேச இதய தினம். இதய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், இதயம் இருக்கிறவர்கள் யார், இதயம் இல்லாதவர்கள் யார், இதயம் இருந்தும் இல்லாதவர்கள் யார், இதயம் இருந்தும் அதனை பயன்படுத்தியவர்கள் யார், இதயம் இருக்கிறவர்கள் யார் யாருக்கு உதவி செய்கிறார்கள், என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு நிமிடம் நம்ம விவாத பொருளாக பார்க்கும்போது இன்றைய தினம் எனக்கு மனதுக்கு தோன்றியது. என்னுடைய முகந்தூர் நண்பர் அம்சி அனில்குமார் ஒரு பதிவு போட்டிருந்தார். திருநந்திக்கேரியை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு ஒரு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. 1.5 வயது சிறியவனுக்கு. அந்த சிறுவனுக்கு உதவி செய்வதற்கு இதயம் உள்ளவர்கள் முன் வாருங்கள். அதுக்கு ஒரு சில பேர் முன் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை அவர் வெளியிடவில்லை. அதே மாதிரி திருநந்திக்கேரியை சேர்ந்த என்னுடைய நண்பர் மணிகண்ட பிரபு என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அவர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இன்றைய தினம் ஜி இதய தினம். இதய தினத்தில் நான் உங்களுக்கு இதயம் ரொம்ப பெருசு, விசாலமான இதயம் என்று என்னை பாராட்டி, வெகுவாக பாராட்டி சொன்னார். நீங்கள் நினைத்தால் அந்த சிறுவனுக்கு கொஞ்சம் அதிகம் உதவி செய்ய முடியும், முடியுமா என்று கேட்டார். நான் நிச்சயம் முடியும், நானும் என்னுடைய பகுதி நண்பர்களும் இணைந்து நம்ம அதை செயல்படுத்துவோம், என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். இந்த இதய தினத்தில் நாம் அனைவரும் இந்த அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவோம் என்பது தான் என்னுடைய கருத்து. இதயமற்றவர்களாக இருப்பதை விட இதயம் உள்ளவர்களாக, மனசாட்சி உள்ளவர்களாக குழந்தைகளுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். 100 ரூபாய் இருந்தாலும் உதவி செய்யலாம், 10,000 ரூபாய் இருந்தாலும் உதவி செய்யலாம். அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து. முகநூலில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டு இதே மாதிரியான முன்மாதிரியான செயல்களில் ஈடுபடுவோம். இந்த முன்மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் போது சில பேர் நம்மளை பாராட்டுவார்கள், சில பேர் பாராட்ட மாட்டார்கள், சில பேர் நம்மளுடைய விவாதத்துக்கு வருவார்கள், சில பேர் கருத்து மோதல்களுக்கு வருவார்கள், சில பேர் விமர்சிக்கவும் செய்வார்கள். விமர்சனங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு சென்று கொண்டிருக்க வேண்டும். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்த பிறகு அது பெரியவர்களையும் விட்டு வைக்கவில்லை, சிறியவர்களையும் விட்டு வைக்கவில்லை, சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களையும் விட்டு வைக்கவில்லை, யாரையும் அது விட்டு வைக்கவில்லை. அந்த நோயினுடைய தாக்கம் பற்றி நம்ம நன்றாக தெரியும். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதைவிட கொடிய நோய் தான் புற்றுநோய். இன்றைய தினம் குமரி மாவட்டம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான, அதி பயங்கரமான நோய் புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்காக பம்மம் பகுதியிலிருந்து என்னுடைய வார்டு கவுன்சிலர் என்னுடைய அண்ணன் ரத்தினமணி படாத பாடுபட்டு நிறைய சாதாரண மக்களை வந்து இன்றைய தினம் திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். தற்போது இந்த லாக்டவுனுக்கு பிறகு இவர்களை கொண்டு செல்ல முடியலை. இதனால் ஒரு சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் அந்த உதவியை செய்ய முடியவில்லையே என்ற ஒரு இயக்கம் எங்களுக்கு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அனசுரா ஃபவுண்டேஷன் தலைவர் ஜெய்சீலன் மூலமாகவும், ரத்தினமணி மூலமாகவும், நானும் அனசுரா ஃபவுண்டேஷனில் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் எனக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கிறது. வருங்காலத்தில் புற்றுநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்க வேண்டும், புற்றுநோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்ய வேண்டும், அந்த உதவி செய்வதற்கு நண்பர்கள் அனைவரும் முன்வர வேண்டும், தேவையற்ற விவாதங்களை முகநூல்களில் குறைத்து கொண்டு இது மாதிரியான முன்மாதிரியான திட்டங்களுக்கு என்னுடைய நண்பர்கள் முன்வர வேண்டும். தயவுசெய்து அவர்கள் முன்வர யாராவது இதற்கு உதவி செய்வதற்கு தயாராக இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் 9443808849, 9448408849. நன்றி. உங்களுடைய இதயம் உங்களிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் இதற்காக நிறைய நண்பர்கள் முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு சில நாட்களில் திருநந்திக்கரையில் சென்று அந்த சிறுவனுக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு கோரிக்கை நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்றைய தினம் சர்வதேச இதய தினத்தில் இதுதான் என்னுடைய கோரிக்கை. நண்பர்களை, நாம் இதயம் உள்ளவர்களாக செயல்படுவோம். நன்றி.